அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுந்தரராஜன் பேசுகிறேன். சிலாங்கூர் மலேசியாவிலேருந்து பூச்சோங்கில் நம்ம கிளினிக் நல்லா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இந்த சண்டே வந்து நான் பத்துக்கே பத்து மலை முருகனை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பல பேர் நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பத்துக்கே முருகன் கோயிலில் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குது. ஏன்னா இந்த கோயில் வந்து ஒரு லைம் ஸ்டோன், சுண்ணாம்புகளால் ஆனால் மலை. இந்த லைம் ஸ்டோன் என்ன பண்ணுனாக்கா, அது மழை செஞ்சு அதில் வரக்கூடிய தண்ணியில் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான மனுஷ உடம்புக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடிய கால்சியம் கண்டென்ட் அங்கே ஜாஸ்தி. அப்போது எலும்பு சம்மந்தமான அனைத்து உபாதைகளையும் குணப்படுத்தக்கூடிய அந்த கால்சியம் ஸ்டோனுக்கு அந்த காலத்தில் அதை டிசைன் பண்ணி இங்கே வந்து தமிழோட பண்பாட்டை மேம்படுத்தும் வகையில் இந்த பத்துக்கேவில் வந்து முருகரோட டெம்பிள் ஒன்று கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து சேலத்தில் வந்து குத்தவகொண்ட பாளையத்தில் வந்து முத்துமலை முருகன் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குது. முருகன் அப்படின்னாலே அங்கே மெடிசன் மருந்துன்றதுக்கு கந்தன் நகலே கந்தகம்னு பேர். ஏன் இதை பற்றிலாம் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம்னாக்கா, மதத்தை மதமாக பார்க்கக்கூடாது, மதங்களில் இருக்கக்கூடிய சயின்ஸை பார்க்கணும், மதங்களில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை பார்க்கணும். இதுதான் என்னோடய டார்கெட்டு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா எனி டைம் ட்ரீட்மெண்ட்னு சுற்றி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரியான சில விஷயத்தை போய் சேகரிக்கும் போது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எளிமையான சில விஷயங்களை மக்களுக்கு இயல்பான முறையில் முழுமையாக கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மலேசியாவில் இருக்கவங்க, சிங்கப்பூரில் இருக்கவங்க, தாய்லாண்டில் இருக்க எல்லா பேஷண்ட்டும் வந்து என்னை பார்க்கும்போது தயவுசெய்து இந்த கோயிலையும் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு முறையில் இது அமைஞ்சிருக்குது. மனித பிறவியில் இறைவன் படைக்கும்போது யாருக்குமே நோயோடு படைக்கலை. ஒருத்தனுக்கு வரக்கூடிய அனைத்து தொந்தரவுகளுக்கும் நன்மையும் தீமையும் பிறத்தவா அப்படின்ற மாதிரி அனைத்து தொந்தரவுகளுக்குமே நம்ம தான் காரணம். அந்த தொந்தரவுலேருந்து நீங்கிறதுக்கு கடவுள் உதவியால் நம்ம முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சக்தியும் வந்து இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருக்காது. இந்த ஒரு விஷயத்தினால இறைவனுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். யார் எந்த ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதற்கான முழு தீர்வை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இனிமேட்டு நோய் வாய்ப்படாதீங்க சொன்னதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.